இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் ட்ரிப் ரிவ்யூ வீடியோ தான் வந்து இருக்க போது. ஆல்ரெடி நான் டே ஒன் டே டூ எங்கெல்லாம் போயிருந்தேன், அந்த பிரம்மாண்டமான இடங்கள் என்னன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் டே த்ரீ டே ஃபோர் நான் எங்கெல்லாம் போயிருந்தேன், அந்த அட்வென்ச்சர்ஸான இடம் என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற அந்த பெல் பட்டனே வந்து அழுத்தி விடுங்க. அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மூன்றாம் நாள் காலை 8:30 ஆல்பைன் ரிஜென்ற அந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் என்ன காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கன்றத நான் சொல்லி ஆகணும். ஏன்னா மற்ற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கர்டு, சப்பாத்தி, பிரெட்டு, ஜாமு இது மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக் ஆம்லெட்டு, அதுக்கடுத்தது பூரி சப்ஜி, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹை எண்டு உப்மா. என்னது உப்மாவா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாம், ஹை எண்டு உப்மா. அந்த உப்மாலையும் பார்த்தீங்கன்னா முந்திரி, வால்நட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. அதெல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நான் தேர்ட் டே ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நாங்கள் குல்மார்க்ன்ற இந்த இடத்துலேருந்து பெஹல்காம்ன்ற அந்த இடத்துக்கு போனோம். ட்ராவலிங் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 hours ஆச்சு. காஷ்மீர்னா இன்னொரு விஷயத்துக்கும் ஃபேமஸ் இல்லையா? ட்ரை ஃப்ரூட்ஸ், சாஃப்ரான், ஆப்பிள் இந்த விஷயத்துக்கும் வந்து காஷ்மீர்னா வந்து ஃபேமஸ். அதனால் போகிற வழியில் குல்மார்க்லேருந்து பெஹல்காம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை வந்து இருந்தது. அதனால் வந்து ஒரு ஒரு கடையிலையும் எவ்வளோ ரேட்டு அதெல்லாம் வந்து கேட்டு பார்த்துட்டு தான் வந்து வாங்கணும். பர்டிகுலராக ஆப்ரிகாட்டு, வால்நட் இதெல்லாம் வந்து நம்ம சென்னையோட அங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி தான். நம்மளும் வந்து கூட பார்கெயின் பண்ணணும். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சீசன் கிடையாது, செப்டம்பர் மந்த் தான் வந்து சீசனாக. அதனால் ஆப்பிள் நாங்கள் அந்த போன டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. நான் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் தான் எடுத்தேன், அந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பேட்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லாம் வந்து ரொம்ப சீப்பாகவே வந்து இருந்தது. இதெல்லாம் வாங்குறதுக்குள்ளேயே வந்து மதியானம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் வந்து மதியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பன்னீர் மஞ்சூரியன் அது மாதிரி சாப்பிட்டு பெஹல்காம்ன்ற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆனோம். இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த லக்கேஜ் வந்து ரூமில் வைக்கணும் இல்லையா? அதனால் நாங்கள் அங்கே போன ஹோட்டல் பேர் என்னன்றது எனக்கு இப்போ மறந்து போயிச்சு. ஞாபகம் வந்த உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த ரூமு. இங்கே தான் வந்து நாங்கள் எங்களோட லக்கேஜை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நாங்கள் போன இடம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மினி சுவிட்சர்லாண்ட். அதாவது மினி சுவிட்சர்லாண்டா? ஆமாம், மினி சுவிட்சர்லாண்ட் தான் போனோம். அது எப்படி போனோம், அந்த இடம் எப்படி இருந்தது அதெல்லாம் பாருங்களேன். மினி சுவிட்சர்லாண்டுன்ற இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நடந்தெல்லாம் வந்து போக முடியாது, குதிரை மூலியமாக தான் வந்து போக முடியும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குதிரை வந்து கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினருன்றவங்க வந்து இருப்பாங்க. அந்த குதிரை வந்து மினிமம் ஒரு 10-15 hours அது வந்து ட்ரெயின்டாக வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் போகிற அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours ட்ரெயின்னா நீங்கள் ரொம்பவே வந்து பாவம் தான். அதை ஏன் நான் இப்போ சொல்கிறதுன்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அந்த மினி சுவிட்சர்லாண்ட் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லுக்கல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து அந்த குதிரை ஒரு ஸ்டெப் தப்பாக எடுத்து வச்சுருந்தீங்களா நீங்களும் ஒழிவுங்க, அந்த குதிரையும் வந்து விடும். ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா கல்லுக்கல்லாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மழை வர, அதனால் என்ன ஆகுன்றத நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபோட்டோக்கெலாம் நான் போஸ்ட் கொடுக்குறப்ப உள்ளே எவ்வளோ பயம் இருந்ததுன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா அந்த குதிரை எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை வந்து ஒரு ஒரு செகண்ட் நம்ம வந்து டைட்டாக கையில் பிடிச்சிக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏதோ கஷ்டப்பட்டு 40 நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி சுவிட்சர்லாண்டுன்ற அந்த இடத்துக்கு வந்து போனோம். அந்த இடம் எப்படி இருந்ததுன்றத ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்த அப்புறம் திருப்பி 40 நிமிஷம் என்னோட உயிரை வந்து டைட்டாக கையில் பிடிச்சிட்டு கீழே சேஃபாக வந்து ரீச் ஆனோம். இந்த இடத்துக்கு பர்டிகுலராக வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து போவேணாம் தான் நான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் அட்வென்ச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மாத்திரம் போய் ட்ரை பண்ணுங்கள். திருப்பி நீ காஷ்மீர் போவியடான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் போவேன். சரி, திருப்பி நீ இந்த மினி சுவிட்சர்லாண்ட் போவியான்னு கேட்டால் ஒரு பெரிய நமஸ்காரம், நான் வந்து போகவே மாட்டேன். ஏன்னா இன்னும் அந்த பயம் வந்து என் கண்ணில் வந்து நின்றுட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்களோட ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு நைட்டு டின்னரை வந்து சாப்பிட்டு அன்றைக்கான நாள் வந்து நல்லா முடிஞ்சுது. மறுநாள் என்ன நடந்துன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அதை வந்து சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் லைக் கொடுங்க. டே ஒன் டே டூ யாராச்சும் பார்க்க மாட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை வந்து அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். சரி, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.